guys, welcome back to Online Money Makers. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம ஜஸ்ட் கேம்ஸ் பிளே பண்றது மூலயமா அண்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்றது மூலயமா டெய்லி 500 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ற ஒரு ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஆப்ல நீங்க ஒர்க் பண்ண உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டியும் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்ககிட்ட மொபைல் போன் இருந்தாலே போதும், ஈஸியா கேம்ஸ் பிளே பண்ணி உங்களால மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த ஆப்ல நீங்க ஏர்ன் பண்ற மணியை டைரக்டா உங்களோட பேடிஎம் வாலெட்கே விஸ்ட்ரா பண்ணிக்கவும் முடியும். சோ இந்த வீடியோல இந்த ஆப்ல எப்படி சைன் அப் பண்றது, நெக்ஸ்ட் எப்படி இதுல கேம்ஸ் பிளே பண்ணி மணியை ஏர்ன் பண்றது, அண்ட் லாஸ்ட் நீங்க ஏர்ன் பண்ற மணியை டைரக்டா எப்படி உங்களோட பேடிஎம் வாலெட்கே விஸ்ட்ரா பண்றதுன்னு டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா பிளே ஸ்டோருக்குள்ள வந்துடுவீங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் ஷோ ஆகும். அண்ட் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போனஸா 499 காயின்ஸ் இன்ஸ்டன்டா கிரெடிட் ஆகும். சோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கண்டினியூ வித் போன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நவ் பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ப்ரைவசி பாலிசிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அக்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதை என்டர் பண்ணிவிட்டு சைன் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. தென் அகெயின் ஒரு பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோவாகும். இதில் உங்களோட மொபைல் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கீங்களான்னு கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஒன்ஸ் உங்கள் மொபைல் நம்பரை செக் பண்ணிவிட்டு கீழே இருக்க கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஆட்டோமேட்டிக்கா ஒரு கால் மாதிரி வந்து உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடும். மொபைல் நம்பர் வெரிஃபை ஆனதும் டைரக்டா நீங்க இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதுல ஃபர்ஸ்ட் உங்களோட நேம என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட ஜெண்டரை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிட்டு ஃபினிஷ் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்களுக்கு டேஷ்போர்ட் ஷோ ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போனஸா 499 காயின்ஸ் இன்ஸ்டன்டா கிரெடிட் ஆகும். இப்போ இதுல எப்படி மணியை ஏர்ன் பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 மெத்தட்ஸ் மூலமா உங்களால மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேம்ஸ் பிளே பண்றது, அண்ட் செகண்ட் வந்து ரெஃபர் பண்றது, அண்ட் தேர்ட் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்றது. ஃபர்ஸ்ட் கேம்ஸை பிளே பண்ணி எப்படி மணியை ஏர்ன் பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. இந்த கேம் பிளே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா 2 கேம்ஸ் அவைலபிளா ஷோ ஆகும். இதுல வர ஃபர்ஸ்ட் கேமை 1 minute பிளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 95 காயின்ஸ் ஆட் ஆகும். அண்ட் செகண்டா இருக்க கேமை 1 minute பிளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 73 காயின்ஸ் ஆட் ஆகும். சோ நான் இதுல வர ஃபர்ஸ்ட் கேமை பிளே பண்ணி எப்படி ஏர்ன் பண்றதுன்னு காட்டுறேன். அதுக்கு இந்த கேம்க்கு கீழே இருக்க பிளே நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நவ் நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். நான் இதில் 1 minute கேமை பிளே பண்ணிட்டேன். ஸோ எனக்கு 95 காயின்ஸ் ஆட் ஆகியிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் இதில் கேம்ஸை பிளே பண்ணி அன்லிமிட்டடாக மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் ரெஃபர் பண்ணுறது மூலயமா எப்படி மணியை ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதில் உங்களோட ரெஃபரல் லிங்க் ஷோ ஆகும். இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 ரெஃபருக்கு 500 காயின்ஸ் ஆட் ஆகும். உங்களுக்கு எப்படி ரெஃபர் பண்ணுறதுன்னு தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் எப்படி ஈஸியாக ரெஃபர் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் மெத்தட்க்கு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க்லாம் ஷோ ஆகும். நான் இதில் வர ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை கிளிக் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ காயின்ஸ் கொடுப்பாங்கன்னு போட்டிருப்பாங்க. ஜஸ்ட்
நீங்க எந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்றீங்களோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல இந்த டாஸ்க எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட கொடுத்திருப்பாங்க. ஒன்ஸ் நீங்க அதை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு கீழே இருக்க ஏர்ன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டாஸ்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இன்ஸ்டண்டா உங்களோட வாலெட்ல கோயின்ஸ் கிரெடிட் ஆகிடும். இதுல அன்லிமிட்டடா டாஸ்க்லாம் இருக்கும். அதனால உங்களால எவ்வளவு டாஸ்க் வேணும்னாலும் கம்ப்ளீட் பண்ணி மணிய ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ இதுல நீங்க ஏர்ன் பண்ண மணிய எப்படி டைரக்டா உங்களோட பேடிஎம் வாலெட்கே விஸ்டா பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. இந்த ரிவார்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய விஸ்டா அமௌண்ட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். நீங்க 1100 காயின்ஸ் ஏர்ன் பண்ணிருந்தீங்கன்னா போதும், இந்த 10 ரூபீஸ் பேடிஎம் கேஷ இன்ஸ்டண்டா உங்களால விஸ்டா பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த 10 ரூபீஸ் மேல கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். அதுல உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லிருப்பாங்க. சோ அதை என்டர் பண்ணிட்டு சப்மிட் ரிக்வஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டண்டா உங்களோட பேடிஎம் வாலெட்ல மணி கிரெடிட் ஆகிடும். சோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.